இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பிஸ்தா பருப்பு. இந்த பிஸ்தா பருப்பில் எப்படி பால் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த பிஸ்தா பருப்பு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு இவ்வளோ ஒரு 10-15 பருப்பு வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து நல்லா பவுடராக திரிச்சிடணும். திரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தாக்கில் பால் செய்யணும். அது எப்படிங்கிறத அடுத்தாக்கில் பார்ப்போம். இந்த பிஸ்தா பருப்பை வந்து நல்லா ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணியிருக்கிற மசாலா வந்து இதில் ஆட் பண்ணி இன்னொரு கொதி வைக்கணும். அதாவது மொத்தம் முதல்ல 3 அல்லது 4 கொதி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து 4 தடவை பொங்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு கொதி மசாலா கொடுத்து ஒரு கொதி வைக்கணும். 1/2 டம்ளர் பால் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து நல்லா வடிகட்டி நீங்கள் வந்து காலை அல்லது மாலை, இந்த பால் வகைகள் எல்லாமே காலை அல்லது மாலை ரெண்டு பொழுது தான், நைட்டு எடுக்காதீங்க. ஏன்னா டைஜஸ்ட் ஆகணும். அதனால் செரிமானம் வந்து நைட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் பகல்லே எடுத்துக்கோங்க, காலை அல்லது மாலை எடுத்துக்கிடலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் என்ன செய்யும், தொடர்ந்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் விட்டு விட்டு சாப்பிடுவாங்க இந்த பால் வகைகள் எல்லாமே. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விந்துவை வந்து தடிப்பாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அது போக சக்திகளை வந்து கூட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்து கிளர்ச்சி உண்டு பண்ணக்கூடியது இருக்குது. அது போக வந்து இச்சைகளை வந்து ஆண்களுக்கும் பெண்களும் தூண்டி விடக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதனால் இந்த பிஸ்தா பாலுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது இன்னும். அதனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அந்த பலனை நீங்களே உணர்வீங்க. இந்த மசாலா தயாரிக்கிறத பற்றிய செய்முறை விளக்கங்களை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.